நண்பர்களே வணக்கம் திருச்சியில் இருக்கிற இன்ஜினியர் ஒருத்தர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுனார் அதாவது நான் வந்து இந்த காற்றால் தயாரிக்கிற அந்த உபகரணங்கள்லாம் தயாரிக்கிற நிறுவனத்தில் வந்து இன்ஜினியராக வேலை இருக்கேன் பணியாளர்கள் ரொம்ப பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை வேலையிலேருந்து தூக்கிப்பிட்டாங்க இப்போ வேறு இடத்துல வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என் மனசு வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்குது நான் பதட்டமாக இருக்கிறதுனால வேலை கேட்டு ஃபோன் செய்கிறப்ப கூட என்னோடய பதட்டம் வெளிப்பட்டுருது இதனால் புதிய வேலை கிடைக்கிறது கூட எனக்கு சிக்கல் வந்துடுது நான் எப்படி செயல்படணுன்னு தெரியல என்னோடய பதட்டத்தை எப்படி நீக்கிக்கிறது என்னோட சூழ்நிலையை நான் எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஐயா கிட்ட அவர் கேட்குறாரு இப்போ ஐயா அதுக்கு என்ன பதில் சொன்னார் பாருங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்களாகவே உங்கள் வேலையை ராஜினாமா செஞ்சுருந்தால் அது நீங்களாக செஞ்சுட்டால் உங்களோட செயலாக இருக்கும் ஆனால் நீங்களே உங்களோட வேலையை ராஜினாமா செய்யலை ஆனால் அதனால் அது வந்து அது உங்களோட செயல் இல்லை ஆனாலும் அது உங்களுக்கு தான் ஏற்பட்டுருக்குது அதனால் அது உங்களோட செயலை இல்லாட்டி போனால் கூட உங்களுக்கு நிகழ்ந்த செயல் அது நிகழ்ந்த செயல் வேற நாம செய்கிற செயல் வேறு நிகழ்ந்தது அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினிங் நாம செய்கிற செயலுங்கிறது ஒரு டூயிங் ஹேப்பனிங் அப்படிங்கிறது நம்மளையும் மீறி நடக்கிறது டூயிங் அப்படிங்கிறது நம்மளோட முயற்சி காரணமாக நடக்கிறது இப்போ நிகழ்ந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹேப்பனிங்காக தான் எடுத்துக்கணும் இந்த நிகழ்ந்தது டூயிங்கை பற்றி அதாவது ஹாப்பினிங் அண்ட் டூயிங்கை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நிகழ்ந்தது அதாவது இந்த ஹாப்பினிங் எல்லாத்தையுமே நம்ம இறைவனோட செயல்னோ இல்லை இயற்கையோட செயல்னோ இல்லை விதியோட செயல்னோ இதில் நம்ம மீறிய செயல்னோ தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம மீறிய செயலுக்கு நம்ம பொறுப்பாக இருக்க முடியுமா அதனால் நடந்து முடிஞ்ச எல்லாத்தையுமே ஒரு ஹாப்பினிங்காக தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் நம்மளோட கவனம் எல்லாமே செயல்பட வேண்டிய செயலில் தான் இருக்கணுமே தவிர நடந்து முடிஞ்சு போன இந்த ஹேப்பனிங்கில் போய் இருக்கவே கூடாது இப்போ நாம செஞ்ச செயல் அதாவது இந்த டூயிங் கூட அந்த டூயிங் அதாவது அந்த செயல் முடிஞ்ச பிறகு அது டூயிங்காக இருக்கிறது இல்லை அது கூட ஒரு ஹாப்பினிங்காக ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடுது அதனால் நடந்து முடிஞ்சது எல்லாத்தையுமே ஒரு ஹேப்பனிங் தான் அது நாம செஞ்சுருந்தாலும் சரி இல்லை நம்ம மீறி நடந்திருந்தாலும் சரி அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஹாப்பினிங்காக எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம ஹாப்பியான லைஃப் கூட வாழ முடியுது இது எப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம் பாருங்கள் இப்போ இந்த ஆன்மீகங்கிறது நம்மளோட மனசை நிர்வாகம் செய்கிறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு புராதனமான ஒரு அணுகுமுறையாக இருந்துட்டுருக்கு இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பெயர் தான் அந்த ஞானம்னு கூட நம்ம சொல்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிட்டதால் ஏற்படுற விளைவுக்கு பெயர் தான் முக்தி இல்லாட்டி விடுதலைன்னு கூட நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த ஞானங்கிறது வந்து அனுபவித்து அறியக்கூடிய ஒன்று கிடையாது அது ஒரு புத்திபூர்வமான ஒரு புரிதல் தான் அதாவது ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான் அது ஆனால் இந்த விடுதலை பாருங்கள் அது லிபரேஷன் அதாவது ஒரு நிகழ்வு அது அது ஒரு அனுபவப்பூர் ஒரு உண்மையாக கூட இருந்துகிட்ருக்கு நம்மளோட மனோ இயக்கத்தோட உயிர் நாடி கூட இந்த விடுதலையாக தான் இருக்குது விடுதலையோடு இயங்குகிற மனசு தான் உயிரோடு இயங்குற மனசாக கூட இருக்குது விடுதலை பெறாத மனது வந்து சும்மா வெறும் ஜடத்தன்மையுள்ள ஒரு மனசாக தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த உயிர் தன்மைங்கிறது ஏதோ ஒரு நிலையினையோ இல்லாட்டி ஒரு அனுபவத்தையோ தேக்கி வச்சுக்கிறது கிடையாது எல்லா அனுபவத்திலேருந்து விடுபட்டுட்டு எப்போவுமே இது புதுசாக இருந்துக்கிட்டு இருக்கிறது தான் அது அந்த தன்மைன்னு சொல்கிறது இது ஒன்றுமோ நம்ம முயன்று அடைய வேண்டிய ஒன்று கிடையாது இயற்கையாகவே நம்மளோட மனசு என்னென்னைக்கும் புதுசாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதோட அனுபவம் எல்லாமே நிகழ்கணத்தில் மட்டும்தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த நிகழ்கணங்கிறது தேங்கி கிடக்கிறது கிடையாது கணந்தோறும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அது புது பொலிவோடு இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு பிரவாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட மனசு வந்து நடந்து முடிஞ்சதுலேருந்து ஒவ்வொரு கணத்திலையும் அது விடுபட்டு இருக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான மனத்தோட செயல்பாடாக கூட இருக்குது அதுதான் அதோட ஆரோக்கியமான உயிரோட்டமான ஒரு இயக்கமாக ஒரு பிரபாகமாக இருக்குது இந்த பிரபாகங்கிறது தான் இந்த விடுதலைன்னு நம்ம சொல்கிறது அதுதான் இந்த முக்தியோட இயக்கமாகவும் இருக்குது இது வந்து என்னவோ ஒரு முயற்சி செஞ்சு அதோட விளைவாக நம்ம இந்த இயக்கம் கிடையாது இது இப்படி நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிறத ஒரு இயற்கையான இயக்கம் தான் இந்த பிரபாகம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இண்டியன் லேடி ஒருத்தவங்க வந்து தன்னோட பிரச்சனையை கொடுத்து நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க அப்போ இப்போ நம்ம இந்த திருச்சி இருந்து கேட்டார் பார்த்திங்களா அவர்கிட்ட நம்ம பேசின உரையாடலை அந்த லேடிக்கு அப்படியே நான் அனுப்பிச்சி வச்சேன் அவங்க உடனே பதில் சொன்னாங்க உங்கள் ஆலோசனைக்கு ரொம்ப பயன் கொடுத்துச்சுங்கய்யா உங்கள் ஆலோசனைப்படி என்னோடய பெரும்பாலான கவனத்தை இப்போ நான் வந்து டூயிங் மேலே செலுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால என்னோடய மன வேதனையை வேதனை எல்லாமே கூட ஓரளவுக்கு குறைஞ்சி போச்சு ஆனால் என்னோடய கவனத்தை எப்போவுமே இந்த டூயிங் மேலே வச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஆச்சு அவங்ககிட்ட என்ன சொன்னாக்க இங்கே பாருங்கள் நம்ம எதையுமே ஒரு வேலையாக எடுத்து செஞ்சோம்னா அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இப்போ கலைப்பையே கூட அது ஏற்படுத்திவிடும் இப்போ பழையன இதெல்லாம் மறந்து போகிறதும் புதிய அனுபவம் ஒவ்வொரு நிமிஷம் இந்த நிமிஷம் தோணும் புதுசு புதுசாக ஏற்படுறது வந்து நம்ம மனசில் இயற்கையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து நம்ம பெருசாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை நம்ம இது கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைச்சா மட்டும் போதும் இந்த பழையன கழிதலுக்கு தான் சாஸ்திரம் கூட ரொம்ப முக்கியத்துவம் தருது அதைத்தான் முக்தினும் கூட சொல்கிறாங்க விடுதலையும் பல விதமான உன்னதமான பெயரிட்டு சொல்லலாம் சொல்கிறாங்க மன அனுபவத்தில் ஏற்படுற தான் நம்ம மனசை வந்து அப்படியே முடமாக முடக்கி போட்டுருது இந்த மன இயக்கம் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்கணும் இதுதான் இந்த மன இயக்கத்தோட ஆரோக்கியமான நிலையாக கூட இருந்துட்டுருக்கு இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம நேற்று வந்து நம்ம இந்த ஹாப்பினிங் அண்ட் டூயிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதாவது நம்மளோட மன இயக்கம் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்கணும் அதுதான் நம்மளோட மனசோட ஆரோக்கியமான மன இயக்கம் அப்படின்னு கூட நம்ம சொன்னோம் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதை பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தோம் இப்போ பாருங்கள் நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்பட்டாக வேண்டியிருக்கு சூழ்நிலைக்கு சம்பந்தம் இல்லாத எதையுமே நம்மளால் செய்யவே முடியாது ஆனால் இந்த சூழ்நிலை கூட நம்மளோட கைவசம் இல்லை அதில் பத்து பர்சன்ட் மட்டும்தான் நம்மளோட பங்களிப்பாக இருக்க ஒழிய மீறி தொண்ணூறு பர்சன்ட் அம்சம் வந்து நம்மளை மீறிய ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கு இப்படி இந்த நம்மளுக்காக உள்ள அந்த பத்து பர்சன்ட் அம்சத்தில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ நம்மளோட புற செயலோட சம்பந்தப்பட்ட அளவில் நம்மளோட செயல் அம்சம் வந்து பத்து பர்சன்ட்டாகவும் நம்ம மீறினிய நிகழ்வுகள் வந்து தொண்ணூறு பெர்சன்ட்டாகவும் இருக்குது இது எல்லாமே நம்மளோட புரசியல் சம்மந்தப்பட்டதாக கூட இருந்துகிட்ருக்கு அதே சமயத்தில் நம்மளோட அகத்த செயல்பாடு எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே வந்து நம்மளோட மனசில் ஏற்படுற அக அனுபவம் எல்லாமே நம்முடைய அக செயல்பாடாக இருந்துகிட்ருக்கு இப்போ மகிழ்ச்சி தர சூழ்நிலையில் ஒரு மகிழ்ச்சியான மன அனுபவமும் வருத்தமான சூழ்நிலையில் ஒரு வருத்தமான அனுபவம் நம்மளை அறியாமலே கூட ஏற்பட்டுடுது அது ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் ஏற்படுறத கூட நம்மளுக்கு தெரியுது அப்படி ஏற்பட்ட அனுபவத்தில் நம்மளோட பங்கு எதுனாச்சும் இருக்குதா இங்கே நாம செயல்படுறதுக்கான பங்கு எதுனாச்சும் இருக்குதா இங்கே கூட நம்ம புறத்தில் சொன்ன மாதிரி பத்து பர்சன்ட் செயல்படுற அம்சமாகவும் அறியாமல் செயல்படுற அம்சம் தொண்ணூறு பர்சன்ட்டாகவும் இருக்குதா என்ன அப்படி இல்லை இங்கே நம்மளா செயல்படுற அம்சம்னு ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல அது எல்லாமே நம்மளை அறியாமல் நம்மளை மீறி தான் இங்கே செயல்படுது அகத்தில் அதனால் அது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் வெளிப்பட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் அது நடப்பெற்றதே கூட நம்மளுக்கு தெரிய வருது இப்படி நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள் இப்போ நடந்து அப்புறம் தான் அதை பற்றி நம்ம ஆய்வு செய்கிறோம் இல்லாட்டி அதை மாற்றி அமைக்கிறதுக்காக போராட்டமாக அது கூட மாறி போயிடுது ஆனால் இந்த புற செயல் சம்மந்தமாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நம்மளோட பங்களிப்பு அங்கே இருக்குது அந்த பங்கு வெறும் பத்து பர்சண்ட்டாக இருந்தால் கூட அந்த பத்து பர்சண்ட்டை நம்ம முழுமையாக கூட பயன்படுத்திக்க முடியும் அந்த பத்து பர்சன்ட்டு பங்களிப்போட தான் நம்ம புற வாழ்வை வந்து நம்ம பலவிதமான சாதனை கூட அதில் நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் ஒருத்தர் புதுசாக ஒரு சோப்பு ஒன்று தயாரிக்காருன்னு வச்சுக்கோம் அது வந்து தரத்தில் வந்து எந்த குறையும் கிடையாது மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற தரமான சோப்புக்கு நிகராக தான் அதுவும் இருக்குது எந்த விதனும் கொஞ்சம் கூட ஒரு மாற்று கூட குறைச்சலாக கிடையாது அவரோட சோப்பு தரமான சோப்புங்கிறதுக்காக எல்லாருமே போய் அவரோட சோப்பை இப்போ வாங்கிடுவாங்களா மார்க்கெட்டில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் டம்சம் வந்து அவரோட கையில் கிடையாது மார்க்கெட்டிங்கில் ஒரு பத்து பர்சன்ட் அம்சம் வேணால் அவரோட கையில் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்தி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முயன்று விற்பனையில் வந்து முதலிடத்து கூட அவர் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த அகத்தை பொறுத்தளவில் இந்த பத்து பர்சன்ட்டு வாய்ப்பு கூட நம்மளுக்கு அங்கே சுத்தமாக கிடையாது அதே போல் இந்த புற உலக அம்சத்தை பார்த்திங்கன்னா அது ஒரு தொடர் நிகழ்வாக இருந்துக்கிட்டே இருக்குது அதை நம்ம மாற்றி அமைச்சிக்கிறதுக்கெல்லாம் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அகநிகழ்வு வந்து அந்த மாதிரி இல்லை அது ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசாக தான் வந்துட்டுருக்கு கணந்தோறும் புதுசு புதுசாக தோன்றி தோன்றி கணந்தோறும் அப்படியே மறைஞ்சு கூட போயிடுது இங்கே நம்மளோட மனசோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா கவனம் பார்த்தோம்னா இப்போ நம்ம மனசோட உதவி இல்லாமல் நம்மளால் புற செயல் எதுலேயுமே ஈடுபட முடியுமா நிச்சயமாக முடியாது ஏன்னா புறத்தில் வந்து எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் நம்ம மனசோட உதவி இல்லாமல் செய்யவே முடியாது செயல் எல்லாமே நம்ம வந்து நம்ம மனசில் திட்டமிட்டு அதன்படி தான் செய்கிறதுக்கான முயற்சி செஞ்சு நம்ம செயல்படுத்தணும் இதே மாதிரி நம்மளோட அக செயலெல்லாம் நம்ம திட்ட முடியுமா விட முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் முடியவே முடியாது அகசெயல் ஏன்னால் அக செயல்கள் எல்லாமே ரொம்பவும் இயற்கையானது அது எல்லாமே நம்மள மீறி செயல்படுறதா தான் அங்கே இடத்துல வந்துகிட்டு இருக்குது இப்போ புற செயல்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட்டு நம்ம மீறியதாக இருந்தால் கூட அதையும் வந்து நம்ம வந்து நம்மளை மீறிய ஒன்றா மனப்பூர்வமாக அங்கீகரிக்கணும் நம்ம நமக்கு கட்டுப்பட்ட இந்த பத்து பர்சன்ட் பங்கை மட்டும் வந்து நம்ம மனப்பூர்வமாக செயல்படுறதுக்கு வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த அக செயல்பாடை நம்ம எப்படி எடுத்துக்கணும் நம்ம புற செயலில் வந்து இப்போ ஒரு நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு தோல்வியோ இல்லை இழப்போ நம்மளுக்கு ஏற்படதாக வச்சுக்குவோம் இதனால் நம்மளுக்கு மனசில் கூட ஒரு வேதனையான உணர்வு கூட ஏற்படலாம் இப்படி இந்த புறத்தில் ஏற்படுற பிரச்சனை வந்து நமக்கு மன வேதனையாக அகத்தில் கூட அது அப்படியே பிரதிபலிக்குது இப்போ பாருங்கள் இங்கே இந்த புறப்பிரச்சனையும் நம்மளாக உருவாக்கலை இந்த அக வேதனையும் கூட நம்ம உருவாக்கலை அதனால் இந்த அகம் புறம் ரெண்டையும் கூட நம்ம மீறி நடந்ததான் நான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த புற செயலை நம்ம முயன்று சீரமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து பர்சன்ட் நம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதை ஓரளவுக்கு நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட நமக்கு இருக்குது ஆனால் இந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் அது நூறு பர்சன்ட் நம்மளை மீறிய ஒன்று தான் அதனால் அதை வந்து இந்த அகத்தை வந்து நம்ம இயற்கையின் செயலாவோ இல்லாட்டி இறைவின் செயலாவோ ஹாப்பினிங்காக தான் நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படி நம்ம மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிற நிலைமையில் வந்து இந்த முரண்பட்டு என்கிற நம்ம மனசில் வந்து ஒரு முரண்படாத ஒரு முழுமையான தன்மை அப்படியே மலர்ந்து இந்த டூயிங்கெலாம் நமக்கு நல்லபடியாக நடக்குது நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை தாங்கி வந்து கொண்டிருக்கிறது ஒாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷினில் இருந்து சத் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள